ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனராக இருக்கும்போது எப்படி வந்து ரெசியூம் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து சம் டவுட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன இன்க்ளூட் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் போடணுமா வேணாமா, அதே மாதிரி ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனருடைய ரெசியூமை நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்து ஒரு யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனருடைய ரெசியூம் பார்த்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் எந்த மாதிரி அவங்களுடைய ரெசியூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் டெய்லி யூஐ அண்ட் யூஎக்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யூஐக்கு தேவையான கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் அதையும் போடுறேன், லைவில் வருவேன். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் ஃப்ளெஜில் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஐக்கான கிளாஸஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ, அதாவது அவங்களுடைய டிசைனர்ஸ் இருக்காங்களே அந்த டிசைனர்ஸோடைய போர்ட்ஃபோலியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு, இப்போ பேட்ரிக் ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ போட்டிருக்காங்க. இவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபை இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைன் லீடு வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காரு, அவங்களுடைய ரெசியூமோ இங்கேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய டிசைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டிசைனர்ஸுடைய போர்ட்ஃபோலியோ அண்ட் அவங்களுடைய ரெசியூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோலையும் இந்த போர்ட்ஃபோலியோக்கான இந்த வெப்சைட்லையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இவருடைய போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்கன்னா இவருடைய போர்ட்ஃபோலியோக்கான லிங்க் போகும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அவருடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய ரெசியூம் எப்படி இருக்குது அப்படியும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரிக் ரீ அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது செனட்ராத் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ஷன் டிசைனர், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ரெசியூமை இங்கே அப்லோட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோஸ்ன்னு இருக்குது, நீங்கள் போர்ட்ஃபோலியோ வைஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ இங்கே தெரியும். அதே மாதிரி ரெசியூம் வைஸும் நீங்கள் பார்க்கணுன்னா தனியாகவும் ரெசியூம் வைஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரெசியூமும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ போர்ட்ஃபோலியோலேயே பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ஃபோலியோலேயே வந்து யூஎக்ஸ் டிசைனருக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர் இருந்தால் அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவும், மோஷன் டிசைனர், இன்டராக்ஷன் டிசைனர், யூஎக்ஸ் ரிசர்ச்சர் அவங்களுக்கும் தனியாக வந்து போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக யாரோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணணுமோ அந்த போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரெசியூம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேக் வச்சு உங்களால் பண்ண முடியும். இந்த இடத்துல டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யூஎக்ஸ் டிசைனர் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல யூஎக்ஸ் டிசைனருடைய என்ன வந்துருச்சு, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அண்ட் ரெசியூம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி நான் அவர் எப்படி ஒரு யூஎக்ஸ் டிசைனர் எப்படி வந்து அவங்களுடைய ரெசியூமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரெசியூமை ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே வந்து ரெசியூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ மட்டும் கொடுக்காம கேஸ் ஸ்டடிஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஒரு கம்பெனியோட கேஸ் ஸ்டடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளுடைய கேஸ் ஸ்டடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்படி அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுடைய என்ன பண்ணலாம், நீங்களும் வந்து ஒரு ஜாப் தேடுறீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே உங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே ஆட் மீ டூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் போர்ட்ஃபோலியோ, அதாவது சப்மிட் யுவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஜாப் தேடுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாப் டைட்டிலாக கொடுத்துட்டு உங்களோட லிங்க்கு ரெசியூம் எல்லாமே அப்லோட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாருனா வந்து பார்க்கும்போது ஈஸியாக அவங்க என்ன பண்ணலான்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் இருந்ததுன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அண்ட் ரெசியூமை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டை.
ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுடைய ஸ்கில்ல வந்து க்ரோத் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் மாதிரியான விஷயத்துக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அண்ட் ரெஸ்யூம் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய கோலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.